இங்கிலாந்துக்கு எதிரான ஒடிஐ தொடரிலும் இடம் பிடித்து விட்டார் நடராஜன். மேலும் சில இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு. முக்கிய வீரர்களை நீக்கிய பிசிசிஐ வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, நடந்து கொண்டிருக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் தற்போது வரை 4 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 2 அணிகளும் தலா 2-2 போட்டிகளில் வெற்றி பெற்று 2-2 என்ற சமநிலையில் உள்ளது. இதனால் கடைசி போட்டியில் வெற்றி பெறும் அணியே இந்த டி20 கோப்பையை கைப்பற்றும். இந்நிலையில் இந்த டி20 தொடர் முடிந்தவுடனே இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடர் நடைபெறவுள்ளது. இந்த ஓடிஐ தொடரில் யார் யாரெல்லாம் விளையாடுவார்கள் என்ற பட்டியலை சற்று முன்புதான் வெளியிட்டுள்ளது பிசிசிஐ. தற்போது நடந்து வரும் டி20 தொடரில் இடம்பெற்றாலும் காயம் காரணமாக விளையாட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் தமிழக வீரர் நடராஜனை ஓடிஐ தொடரிலும் தேர்ந்தெடுத்துள்ளது பிசிசிஐ. ஆகையால் ஓடிஐ தொடருக்கு முன்பாகவே நடராஜன் குணமடைந்து விடுவார் என்பதை இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் நடராஜனோடு சேர்ந்து பிரசித் கிருஷ்ணா மற்றும் சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களுக்கும் முதல் முறையாக ஓடிஐ ஸ்குவாடில் வாய்ப்பு கொடுத்துள்ளது பிசிசிஐ. அது மட்டுமில்லாமல் சர்துல் தாகூர், முகமது சிராஜ் போன்றவர்களும் இந்த ஸ்குவாடில் இடம்பெற்றுள்ளனர். சரி, அந்த 18 பேர் கொண்ட பட்டியலை பார்ப்போம் வாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், சப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், யுஸ்வேந்திர சாகல், குல்தீப் யாதவ், கிருணால் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், நடராஜன், புவனேஸ்வர் குமார், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா மற்றும் சர்துல் தாகூர். இதில் திருமணத்திற்காக ஓய்வில் உள்ள பும்ரா இடம்பெறவில்லை. மேலும் ஆஸ்திரேலியா தொடரிலும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் சிறப்பாக செயல்பட்ட தமிழக வீரர் அஸ்வின் இடம்பெறாதது இந்திய ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றமாகத்தான் உள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்துக்கு எதிராக ஓடிஐ போட்டியில் களமிறங்க போகும் இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.